ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, 100 நாள் வேலை திட்டம் அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த வேலை மேலே 1000 விமர்சனம் இருக்குது. விவசாயம் இதனால தான் அழியுது, சோம்பேறி ஆகுறாங்க, அப்படி இப்படின்னு 1000 விமர்சனம் இந்த வேலையில் இருக்குது. இருந்தாலுமே இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதில் நடக்கிற உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சு. நண்பா, இதுதான் இன்றைக்கி வேலை நடக்க போகிற இடம். இதை நம்ம பிஃபோராகவே வந்து வீடியோ எடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஜென்ஸ் கூடமே இல்லை, ஒரு ஆண்கள் கூட இல்லை, எல்லாமே வெறும் லேடிஸாக தான் செய்கிறாங்க. எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கிராமப்புறங்களில் ஆண்கள் மட்டுமே கையாளக்கூடிய அந்த மம்முட்டி, பாறை, இந்த கத்தி, இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவங்க அசால்ட்டாக ஒர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்பவே இவங்களை வந்து புகழ்ந்து பேசுனேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஆண்கள் செய்யலாம், அதுக்கான உடல் பலமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா இதை முடிச்சுட்டு வீட்டில் எந்த வேலையும் அவங்க செய்ய போகிறதில்ல, காலையிலேயும் எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஜென்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற காலையிலே எழுந்திரிச்சிடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி வீட்டில் இருக்கிற அனைத்து வேலையும் செஞ்சுட்டு, பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு, நம்மளோட ஆண்களுக்கு நம்மளுக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் இந்த வேலைக்கு வராங்க. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் வீட்டில் போயிட்டு அவ்வளோ வேலை செய்கிறாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பெண்கள் இவ்வளோ காண்டாண்டு காலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட பெண்கள் உழைக்கிறாங்க. இவங்க தான் உண்மையாலுமே சிங்க பெண்கள். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணு டிராக்டர் ஓட்டுது, இல்லை வந்து கார் ஓட்டுது, பஸ் ஓட்டுது அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண், யானைப்பெண், குதிரைப்பெண் நம்ம நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அவங்கள பரப்பி விட்டு ஃபேமஸ் ஆக்கிடுறோம். ஆனால் காலங்காலமாக நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட அம்மா, அக்கா, தங்கச்சி இதே வேலை தான் செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் ஆண்டாண்டு காலமாக இந்த வேலை செய்கிறாங்க. இதை நம்ம கவனிக்கவே மறந்துடுறோம். நான் கேட்குறேன், அதை விட இந்த வேலை எந்த விதத்தில் குறைஞ்சது? இங்கே பாருங்க நீங்கள், இது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே வில் பவர் வேணும், அது எவ்வளோ உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாங்க இந்த வேலையோட நீட்னஸை பாருங்கள். நான் கடைசியாக வந்து ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து பாருங்கள். இந்த ஒர்க்கு எவ்வளோ முக்கியமானதுன்னா, இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வாய்க்கா வச்சா தான் ஏரியில் திறக்கப்படுற தண்ணி கடைசி விவசாயி வரைக்கும் போய் சேரும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இதுதான் நான் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள் ஆஃப்டர் எப்படி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். நண்பா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த ஒர்க்குனால எந்த வகையில் வந்து கிராமத்தில் விவசாய வேலை பாதிப்படையுதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அந்த ஒர்க்கு வந்து அவங்களுக்கு உதவி தான் செய்யுது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 நாள் வேலை அப்படின்றது ஒரு உபயோகமான ஒர்க்காக தான் எனக்கு தெரியுது. கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துது அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.